இப்போ இதுக்கு வந்து நம்ம லைட்டிங் வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் லைட் வந்து எப்படி வச்சு பார்க்குறதுன்னு பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம்னா மல்டிபிள் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதுக்கு வந்து எப்படி லைட் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லைட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபைனல் கேதரிங் மூலமாகவே இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைட் வந்து கொண்டு வரப்பேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃபைனல் கேதரிங் லைட் செட்டப், அதாவது இமேஜ் பேஸ் லைட் செட்டப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினு ஒரே ஒரு மாடல் மட்டும் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு இதுக்கு சுற்றி வந்து ஒரு ஸ்பியர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்பியர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இது போயிட்டு ஒரு ஸ்பியர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்பியரை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு தென் ஃபேஸ் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மட்டும் மேலே இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி அசைன் நியூ மெட்டீரியல் சர்ஃபேஸ் ஷேடர். ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஷேடரில் வந்து ஒரு இமேஜ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹெச்டிஆர் ஒரு லைட் வந்து ஏதாவது இமேஜ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இதில் அப்ளை ஆயிடும். இப்போ நம்ம போயிட்டு இதை வந்து நம்ம இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணுறேன். இப்போ வந்து எந்த டிஃபால்ட் லைட் மட்டும் இருக்கும் மாயால், சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து புக் மார்க் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ஆட் ப்ரீ டிஃபைண்டட் சாரி கேமராவில் எடிட் புக் மார்க் நியூ புக் மார்க் ரெண்டர் கொடுத்துட்டு ரெண்டர் வியூ ஓகே கொடுத்துட்டு ஆட் டு ஷெல்ஃப்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷெல்ஃப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கஸ்டம் ஷெல்ஃபில் போயிட்டு ஆட் டு ஷெல்ஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஷெல்ஃப்லேயே ஆட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதாவது சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணேன்னா அந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் ரெண்டர் வியூவில் போயிட்டு ரெண்டர் ஓகே ஜஸ்ட் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அங்கே காமிக்குது, அதாவது இதை செலக்ட் பண்ணிங்கன்னா மியா மெட்டீரியல் எக்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். தென் இதுக்கும் வந்து மியா மெட்டீரியல் எக்ஸ் ஜஸ்ட் மெட்டீரியல் நார்மல் மெட்டீரியல் தான், நம்ம எதுவும் புதுசாலாம் இல்லை. ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல் நம்ம போனோம் அப்படின்னா மென்டல் டேல மியா மெட்டீரியல் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இங்கே வருது. இது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து காமிச்சிருக்கு, தென் இதில் வந்து ஷைனிங்னஸ் வந்துருக்கு, ஓகேங்களா. ஸோ பட் இங்கேருந்து லைட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் ரெண்டரிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெண்டர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டுன்னு ஒரு தனியாக ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக லைட் கொண்டு வந்திருக்கு. நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டர் பண்ணலாம். ஓகே, இப்போவும் பாருங்கள் லைட்டாக வந்து லைட் இருக்குது. ஆக்சுவலாக லைட் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம செலக்ட் கேமரா கொடுத்துட்டு கேமராவோட பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் கீழே போனோம் அப்படின்னா ஷேப்பில் என்விரான்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டில் இங்கே பிளாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, பிளாக் தான் இருக்குது, ரைட். ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வந்து ரிஃப்ளெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டை மட்டும் அதாவது நான் என்விரான்மெண்ட் மட்டும் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனல் கேதரிங் வந்து ஆன் பண்ணலாம். இங்கே போயிட்டு ஃபைனல் கேதரிங் வந்து ஆன் பண்ணுறேன். ரெண்டரிங் செட்டிங்ஸை இன்டைரக்டில் ஃபைனல் கேதரிங் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் கேதரிங் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனல் கேதரிங் வந்து இந்த இமேஜில் இருக்கக்கூடிய, இப்போ நான் சிக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ், அதாவது இந்த இமேஜ்லேருந்து லைட்ஸை பட்டு பவுன்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த என்விரான்மெண்ட் பேக்ரவுண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, இதே பொசிஷன்லேயே வச்சுட்டு ரெண்டர் பண்ணலாம். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் அந்த லைட் வந்து இப்போ நம்ம எதுவுமே வைக்க கிடையாது. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த லைட்டுமே கிடையாது, நம்ம டிஃபால்ட் லைட்டு கூட கிடையாது. பட் எப்படி லைட் வருது அப்படின்னா ஃபைனல் கேதரிங் வந்து அந்த லைட்டை வந்து பவுன்ஸ் பண்ணிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த மியா மெட்டீரியல் அதோட ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளாசினஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 35. ஓகே, ஸோ ஏன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா டைரக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து ப்ளர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ளர் பண்ணுறக்காக நான் வந்து அதை லைட்டாக ப்ளர் பண்ணிட்டேன், ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம லைட் வேணும். ஏன் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஷேடோ வந்து ஃபைனல் கேதர்லேருந்து வரக்கூடிய ஷேடோ மட்டும்தான் இருக்குது, ஆக்சுவல் ஷேடோ வரல. ஸோ அதுக்காக நம்ம லைட் வைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட்டில் லைட்டில் ஏரியா லைட்
ஓகே. ஸோ ஏரியா லைட் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ லுக் த்ரூ செலக்டட், இதை செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே இந்த பொசிஷனில் லைட் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து எமிட் ஸ்பெக்குலர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பெக்குலாரிட்டி வந்து ஃபைனல் கேதரிங்லேருந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஸ்பெக்குலாரிட்டி வச்சா நல்லா இருக்காது, அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பெக்குலாரிட்டி வந்து எடுத்துட்றேன். ஸோ இப்போது நான் பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு தென் ரெண்டர். ஸோ கம்பேரிசன்ஸ்க்காக இதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டர் ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோ வந்துருக்கு, ஆனால் அந்த ஷேடோ வந்து ரொம்ப பிளர்ராக இருக்குது, தெரியுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இதுக்கும், ஆனால் இதில் வந்து ஓவர் லைட் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, டிகேக்லேருந்து குவாட்ராட்டிக்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ குவாட்ராட்டிக் சேஞ்ச் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து 10 வச்சுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே வந்து லைட் வந்து வருது, பட் அந்த லைட் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதில் ஷேடோ மட்டும் வந்திருக்கு. நான் இப்போ ஷேடோ வந்து நான் என்ன பண்ணல அப்படின்னா, இப்போ ஷேடோவோட குவாலிட்டியில் நம்ம போய் கீழே போய் அந்த ஷேடோவில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ரேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பட் ரெண்டு டைம் அதிகமாகும். அதனால் நான் வந்து இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ணல. நம்ம இல்லைன்னா நம்ம ரெண்டு டைம் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சம் வேல்யூ கொடுத்துட்டு ரெண்டர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கம்பாரிசன்ஸ்க்காக இதை ஆட் பண்ணி வச்சுட்டு ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, ரெண்டர் ஆச்சு. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து அந்த ஷேடோ வந்து நிறைய நாய்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி நாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு, ப்ளஸ் லைட்டோட ஷேடோவும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து விழுகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குவாட்ராட்டிக்கில் நீங்கள் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட இன்னும் லைட்டை வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், ஓகே? ஸோ இந்த லைட் செட்டப்பில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ரியலாக நம்மளுக்கு வந்து தெரியும், ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.